வணக்கம் தமிழ் குக்கீ சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ, ஆனால் எறா மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஏரா. இப்போ பெரிய ஏராவை வாங்கி லாலிபாப் செய்ய போகிறோம். எறாவில் எப்படி லாலிபாப்னு பார்க்குறீங்களா? யூஸ்வலாக நம்ம எறா செஞ்சனாலே சுருட்டிக்கும், சின்னதாகிடும். நம்ம இன்றைக்கி எறா வந்து ஃபுல் லென்த்தோடு சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோன்றதை வீடியோவில் போய் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேம்பு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறோம். ஹெட்டு தனியாக கைட்டி போடுறோம். போட்டதுக்கப்புறம் அதில் மேலே இருக்க வேஸ்டெல்லாம் எடுக்கிறோம். அப்புறம் பாடியை அழகாக ரிமூவ் பண்ணுறோம். சூப்பர். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இறாலாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிடுவாங்க. லாலிபாப் மாதிரி கடிச்சி கடிச்சி. ஸோ பெரிய ராவில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் அதனுடைய வெயின் இருக்கும், குடல் சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா உடம்புக்கு ரொம்ப கெட்டது. ஒரு ஒரு இறாலையும் ஒரு ஒரு கலரில் இருக்குங்க. இந்த இறா பச்சை கலர் இருக்குது. மேக்ஸிமம் கருப்பு, பச்சை, ஒயிட் அதான் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இறா ஒரு ஆள் சலிச்சுட்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதானே. இதேமாதிரி நம்ம எல்லோரும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்களை பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு அலசிக்கிறாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சு மஞ்சத்தூள் போட்டு அடுத்தது மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறா வந்து நல்லா க்ளீனாக மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசி வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறோம். கலர் வந்து நம்ம தனியாக ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ வாங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இறாவுக்கு தேவையான உப்பு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் குக்கிங்கிறனால எல்லாமே ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ கையால் அரைச்சல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வீட்டில் செய்யும்போது முடிஞ்சால் கையால் அரைச்சி இது பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, பட் லெமன் வந்து ஆட் பண்ணுறோம். சீ ஃபுட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ண மாட்டாங்க. அது மீனாக இருந்தாலும் சரி, இறாவாக இருந்தாலும் சரி, லெமன் தான். ஓகே, நம்ம இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, பட் இதுவே ஓரளவு கரெக்டாக இருக்கும் தான் தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா சும்மா அழகாக இறாவில் போட்டு நம்ம இந்த கேப் கிழிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா உள்ளே இறங்குற மாதிரி போடுங்க. போன வாரம் சிக்கன் எதுவும் சாப்பிட முடியல முஷா, இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வாரத்தில் இறா ஃபுல்லாக சாப்பிடுவேன் நான். புள்ளேராவும் புள்ளேராவும் தான். நீ மட்டும்? நான் மட்டும்தான். அப்போ நாங்கள் வேடிக்கை பார்க்கணும். ஆமாம், சேலஞ்சு பண்ணுவோமா? இந்த சேலஞ்சு அப்புறமா பண்ணுவோம். மறுபடியும் கோழி செய்வோம்ல எப்பயாச்சும். அப்போ முழு கோழி முதல்ல சாப்பிடு, அப்புறம் இறா கிட்ட வருவோம். வாயில நம்மன்னு இருக்கு, நம்ம நம்மன்னா இருக்கும். என்னரா மட்டும் மிளகாத்தூள் நக்கிட்டு போவோம். ஏண்டா அன்னைக்கு வந்து நீ மன உளைச்சல் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களை மன உளைச்சல் ஆகலான்னு பார்க்குற, மொத்த எதாவது காலி பண்ணி. ஆ தென்னை மட்டும் வந்து வச்சு தேங்காய் அழுக்கை இழுத்துட்டு அதுக்குள்ள. 90s கிட்ஸ் ஞாபகம் இருக்கா இது என்னன்ட்டு?
கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வெறும் பேர் மட்டும் சொல்லக்கூடாது, இது என்ன ஃபிளேவர்ன்றது சேர்த்து சொல்லணும். பார்க்கலாம் எத்தனை நைட் ஸ்கிட்ஸ் இருக்கீங்க. அதே மாதிரி இருக்கு, லைட்டாக தான் டேஸ்ட் மாறி இருக்கு, பட் சில்னஸ் போயிடுச்சு. ஆ ஒரு 15 நிமிஷம் பிடி போன மாதிரியே இருக்குது. மறக்காம 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 கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு பேர் என்னன்றத, கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ளேவரோட இந்த கலர் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ளேவரோட சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ் காலியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு போங்க. நான் சொன்னாலும் போட போறது கிடையாது, அதான் முடிவோட இருக்கீங்க. This is called survival technique. Hey. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், சிம்லேயே வச்சு வருங்க, ரொம்ப தீ வைக்காதீங்க. ஏன்னா இறா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய ஒரு பொருள். இறா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் வந்து போச்சு. நம்ம வந்து எடுத்துடுவோங்க வாசனை பார்த்தீங்கன்னா. சப்போஸ் இந்த கேமராவில் மட்டும் வாசனை தெரிகிற ஆப்ஷன் இருந்துன்னு வைங்களேன், உங்கள் மொபைல் தேடி வரும் இந்த வாசனை, அப்படி இருக்குது வேறு லெவல். ஓகேங்க, வந்துச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையுடைய வாசம் இறால் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, செகண்ட் செட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து போச்சு. நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் வேறு லெவலில் வந்து போயிட்டு. அடா அடா நாகூருது நாகூருது. ஆ வைங்க, கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து இந்த இடத்த வச்சிருக்காரு, உரிமையாளர் அவர் தான். அவர் தான் நம்மளுக்கு வந்து ரெண்டு தான் லாஸ்ட் ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா சமைக்கிறது கடன் வந்துருக்காரு. இன்றைக்கி அண்ணனும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிட போகிறாரு. ஓகேங்களா, சரி அவள் சாப்பிட்லாம். பாப்பா வந்திருக்காங்க, பார்க்கலாம் எடுத்துக்கோங்க. இந்த கையில் எடுக்கணும், இந்த கையில் எடுக்கணும், சாப்பிட்டு பாருங்க. யாராச்சும் எடுத்துக்கோங்க, சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. தென்ஷி எடுக்கிறியா சார்? வெளியில் சும்மா மொறமாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. சாப்பா எப்படிமா இருக்கே, எப்படி இது சாப்பிடு? கொஞ்சம் ஆ அது
பேர். இதோடா பெரிய பீஸ் நல்லா வந்துருக்குங்க. வீட்டில் குழந்தைங்களாம் வந்து யாராவது சாப்பிட்றா ஃபீல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி லாலிபாப் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவா எப்படி சொல்லுங்க, எப்படி இது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்குமா தனிச்சா உப்பு காரணம் சொல்ல நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சார்ந்து எல்லாம் உங்களுக்கு நல்லா ஊறி நல்லா மேனேஜ் பண்ணி சூப்பராக இருக்குது. கவச்சுனா இது மாதிரி மறக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எங்களுக்கு ஏறா தான் பத்தலை, அவ்வளோ ஏறாக இருந்துச்சு. அதுவே எனக்கு எதுவும் சாப்பிட்ட ஃபீலே வரல, டக்குன்னு காலியான மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் பரவாயில்ல, இன்னொரு நாள் கிடச்சா இன்னும் பெரிய இறை கிடச்சாலும் ட்ரை பண்ணலாம். நிஜமாகவே சூப்பரான ஒரு ரெசிபிங்க இது. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.